விரைவு செய்திகள். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் 50வது ஆண்டு உதய தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அம்மாநில மக்களுக்கு ட்விட்டர் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் பொன்விழா ஆண்டு கொண்டாட்டங்கள் தொடங்கியுள்ளது. 1971 ஆண்டு ஜனவரி 25 தேதி ஹிமாச்சல பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 51 நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் ரத யாத்திரை மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயராம் தாக்கூர் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு அரசு இலவச பயிற்சி வழங்கும் என்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் தோற்றுவிக்கப்பட்ட தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீட், JEE, மத்திய சிவில் சர்வீஸ் தேர்வுகள் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டம் அடுத்த மாதத்தில் வசந்த பஞ்சமி நாள் முதல் தொடங்கும் என்றும் அரசு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் யோகி ஆதித்யநாத் கூறினார். பொறியியல் மாணவர்களுக்கான இறுதி செமஸ்டர் தேர்வுகள் அடுத்த மாதம் 1 தேதி முதல் 17 தேதி வரை நடைபெறும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இதற்காக வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் ஆன்லைன் மூலம் 1 மணி நேரத்திற்கு இந்த தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதிரி தேர்வு வரும் 29 மற்றும் 30 தேதிகளிலும், அரியர் மாணவர்கள் மற்றும் தொலைதூர கல்வி மாணவர்களுக்கான தேர்வு அடுத்த மாதம் 18 தேதி முதல் மார்ச் 2 தேதி வரை நடைபெறும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில்களில் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. வண்ணாரப்பேட்டை விமான நிலையம் மற்றும் விமான நிலையம் சென்ட்ரல் மெட்ரோ செல்லும் மெட்ரோ ரயில்களிலும் அகரம் கலைக்குழுவின் பொம்மலாட்ட கலை நிகழ்ச்சி பயணிகளுக்கு நிகழ்த்தி காட்டப்பட்டது. கோவாவில் நடைபெற்று வந்த 51வது இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழா நேற்று வண்ணமயமான நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தது. பனாஜியில் கடந்த 16 தேதி தொடங்கிய இந்த விழாவில் முதல் முறையாக காணொலி காட்சி மூலமும் சிறப்பு விருந்தினரும் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பல்வேறு நாடுகளில் திரைப்படங்கள் திரையிடப்பட்டன. இந்த திரைப்பட விழாவின் தங்கமயில் விருதுக்கு 2 உலகப்போர் குறித்த நெதர்லாந்து திரைப்படம் நேற்று செய்யப்பட்டது. இந்த திரைப்பட விழாவின் தங்கமயில் விருதுக்கு 2 உலகப்போர் குறித்த நெதர்லாந்து திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டது. நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் பாபுல் சுப்ரியோ, பல்வேறு தடைகளையும் தாண்டி இந்த திரைப்பட திருவிழா வெற்றிகரமாக நடைபெற்றிருப்பதாக தெரிவித்தார்.